வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனத்தில் வந்து புதிய ஒரு 200cc பைக் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹோண்டா நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 100லேருந்து ஒரு 120cc மார்க்கெட் வந்து ஹோண்டா கிட்ட வந்து இருக்குது. நிறைய பைக்குகள் விற்பனையில் இருக்குது. ஆனால் அந்த 200cc மார்க்கெட் அப்படிங்கும்போது போட்டி வந்து ரொம்ப கம்மி தான். அதுலேயும் வந்து விலை குறைவான 200cc பைக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து அப்பாச்சி 4V வந்து எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க, இல்லைனா வந்து NS 200 தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதை தாண்டி டியூக் 200 போகும்போது விலை வந்து அதிகமாக வரும். அப்படிப்பட்ட சூழலில் பார்த்தீங்கன்னா 190cc வந்து புதிய பைக்கை சைனாவில் வந்து ஏற்கனவே வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய CBF 190R அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து ஹோண்டா நிறுவனம் கூடிய விரைவில் வந்து கொண்டு வர போகிறாங்களா. அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து இந்த பைக் இந்தியாவில் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சைனாவில் இருக்கக்கூடிய பைக்குடைய ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 184cc ஏர் கூல்டு இன்ஜின், 16.86 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 16.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் பவர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சி மற்றும் NS இந்த ரெண்டு பைக்குகிட்டையும் வந்து நெருங்கக்கூட முடியாது. அது வந்து பவர்ஃபுல்லான பைக்குகள். இப்போ இதை தாண்டி பார்க்கும்போது வந்து இந்தியாவில் வந்து அப்சைட் அண்ட் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்து இடம் பெறாது. சைனாவில் வரக்கூடிய மாடல் வந்து அது வந்து இருக்கும். இந்தியாவில் வந்து ப்ரைஸை கட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதை தாண்டி வந்து கிளிப் அண்ட் ஹேண்டில் பார் வந்து வந்துடும். அந்த மாதிரி ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பான ஒரு டிசைனோட நல்லா பல்காக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் வந்து வந்துடும். அநேகமாக பேருன்னு பார்க்கும்போது CB Hornet 200 அப்படிங்கிற நேமில் வரலாம், அப்படி இல்லைன்னா X-Blade 200 அப்படிங்கிற நேமில் வரலாம், இல்லைனா CB 200R அப்படிங்கிற பேரில் கூட இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா Apache 200 மற்றும் NS 200 போன்ற பைக்குகளை விட விலை குறைவாக வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து அதிகமாக சேல் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வந்து ஹார்னட் பைக்கை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட மாடலாக வந்து இந்த பைக் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.